வணக்கம் நண்பா. தோட்டக்கலைத்துறை போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி வரும் 17, 18, 19 சேலம் மாவட்டத்தில் நடக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர், வேளாண்மை அலுவலர் விரிவாக்கம், தோட்டக்கலை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர் உள்ளிட்ட வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வருகின்ற 17, 18 மற்றும் 19 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி ஆர் ராமன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர், வேளாண்மை அலுவலர் விரிவாக்கம், தோட்டக்கலை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர் உள்ளிட்ட வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை பதவிகளுக்கான போட்டித் தேர்வு சேலம் மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள 21 தேர்வு கூடங்களில் 17 சனிக்கிழமை, 18 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 19 திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இத்தேர்வினை 6,686 தேர்வர்கள் எழுத உள்ளனர். இத்தேர்வினை கண்காணிப்பதற்காக 6 நடமாடும் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை கண்காணித்திடவும் தேர்விற்கான அனைத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் பொருட்டும் பல்வேறு நிலையிலான அலுவலர்கள் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் விதிமுறைக்கேற்ப வினாத்தாள் வழங்குதல், விடைத்தாள் வழங்குதல், விடைத்தாள்களை சேகரித்தல், தேர்வு எழுதும் நேரம் மற்றும் தேர்வு எழுதுபவர்களின் நுழைவுச்சீட்டு ஆகியவற்றை சரிபார்த்தல் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். அனைத்து தேர்வு மையங்களிலும் தேர்வு நடைபெறுவதை வீடியோ பதிவு செய்ய 21 வீடியோகிராஃபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்தேர்வினை எழுத வருகை தரும் தேர்வர்கள் தங்களது அனுமதி சீட்டினை கட்டாயம் எடுத்து வர வேண்டும். தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு தேர்வு துவங்கும் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக தேர்வர்கள் தேர்வு கூடங்களில் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் தேர்வு துவங்கும் நேரத்திற்கு 45 முன்னதாக கட்டாயம் வருகை தர வேண்டும். அதன் பிறகு வரும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விடைத்தாளில் விவரங்களை பூர்த்தி செய்யவும் விடைகளை குறிக்கவும் கருப்பு நிற மை உடைய பந்து முனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பென்சில், பிற நிற மை பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது. மேலும் இத்தேர்வினை எழுத வருகை தரும் தேர்வர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியையும் கடைபிடிக்க வேண்டும். கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுக்கும் நோக்கில் அனைத்து தேர்வர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வந்தால் மட்டுமே தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர். தேர்வு அறைக்குள் இருக்கும் நேரம் முழுவதும் அனைத்து தேர்வர்களும் முகக்கவசம் அணிந்து இருக்க வேண்டும். தேர்வர்களின் அடையாளத்தை அறியும் பொருட்டு தேர்வு அலுவலர்கள் கோரும் பட்சத்தில் தேர்வர்கள் தங்களது உபயோகத்திற்காக சிறிய அளவிலான ஒளிபுகும் தன்மையுடைய பாட்டில்களில் கிருமி நாசினி கொண்டு வரலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர், வேளாண்மை அலுவலர் விரிவாக்கம், தோட்டக்கலை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர் உள்ளிட்ட வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை பதவிகளுக்கான போட்டித் தேர்வினை சேலம் மாவட்டத்தில் நேர்மையாகவும் அனைத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாகவும் நடத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆர் சி ராமன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் இயக்குனர் மற்றும் பல்வேறு பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதை போன்ற வீடியோக்களை பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில். நன்றி, வணக்கம்.